ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் என்ட்ரி தி லேபிரின்த். இது 2019ல ரிலீஸ் ஆன மிஸ்டரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட எண்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஒரு ட்விஸ்ட், அது வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பொண்ணு கடத்தப்படுறா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இந்த கதையோட ஒன்லைன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, போற வழியில ஒரு வேன் நிக்குது, அதோட விண்டோல மிரர் இருக்கும் இல்லைங்களா, அதுல லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. திடீர்னு அவளை யாரோ உள்ள இழுத்துக்கிறாங்க. அந்த வேனும் அந்த இடத்த விட்டு பாஸ்டா கிளம்பி போயிருது. அந்த ஜன்னலுக்கு வெளியில நிறைய போலீஸ் எல்லாம் நின்னு உன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னென்ன பேசுறியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீ உனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை நீ சொல்லு, ஏன்னா அப்பதான் கொலைக்காரனையும் அந்த திருடனையும் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா அங்க மாட்டிட்டு இருக்க மத்தவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, எனக்கு என்ன ஆச்சுன்னு சாம் கேக்க, உன்னோட பேரு சமந்தா, உன்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி கடத்திட்டாங்க, யாரோ ஒரு வழி போக்கர் உன்னை பாத்துட்டு இப்ப கால் பண்ணிருக்காங்க, நீ ஒரு ரோட் ஓரமா மியூடா இருந்தியா, அவரு கால் பண்ணதுனால போலீஸ் உன்னை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிட்னாப்பர் உனக்கு சைக்கோட்ராபிக் ட்ரக் நிறைய கொடுத்ததுனால உன்னோட ப்ரீவியஸ் எல்லாம் மறந்து போச்சு. சோ நாங்க இப்ப அதை தெரிய வைக்கிறதுக்காக இங்க ட்ரிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி எல்லா ஆன்சருக்கும் பதில் சொன்னீங்கன்னா அந்த கிட்னாப்பரை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டருக்கு நீ சொல்ல. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆபீசர், அவரு தன்னை தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிட்டாரு. ஏன்னா அந்த ஊர்ல நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் சரி பெண்களும் சரி காணா போறாங்க, ரொம்ப கிடைக்கவே ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு எதுவுமே சக்சஸ் ஆகாம ஒரு ஃபெயிலியர்ல தற்கொலை பண்ணிக்க போறாரு. பட் பண்ணிக்கல. அவரு ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு இருக்கும் போது லோக்கல் டிவில சமந்தான்ற பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், அவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு நியூஸ் ஓட, சரி இந்த சமந்தாவை மீட் பண்ணி எப்படியாவது அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற தாட்ல போறாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவர் கண்டுபிடிச்சது எல்லாமே பெண்டிங்ல தான் நின்றுட்டு இருக்கு. கரெக்டா கிட்னாப்பரை ரீச் பண்றதுக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்லாமலே போயிட்டு இருக்கு. ஏன்னா லிண்டான்னு ஒரு லேடிய மீட் பண்ண போறாரு. அங்க ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போதே அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயம் ரூனோட ஜாக்கெட்ல சமந்தா பத்தின டீடைல்ஸும் இருக்கிறத இந்த பாக்குறது. சமந்தாவை தேடுறத விடல நீங்க, அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி, எவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பண்ணுங்கன்னு, இல்ல அவ கிடைச்சிட்டா இனிமே வந்து கிட்னாப்பரை தான் கண்டுபிடிக்கணும்ட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி, இவர் அப்பப்ப ஒரு கேசட் எடுத்து ஒரு சின்ன ரேடியோல போட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது அவருக்கு இந்த உலகத்துல என்னென்ன அவர் பண்ணாரு, அவர் இறக்க போறதா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப்ல வைக்கிறது வழக்கம். லிண்டா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த பக்கம் சமந்தாவை காட்டுறாங்க, அவ கிரீன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல. நான் கண்முழிச்சு பார்க்கும் போது ஒரு டார்க் ரூம்ல இருந்தேன், அந்த ரூம்ல பசில்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்குவாரை பார்த்தேன், அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் கேம கிளியர் பண்ண உடனே எனக்கான கிஃப்டா ஒரு சாப்பாடு வந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். நான் ஒவ்வொரு பசில்ஸையும் சால்வ் பண்ணுவேன், எனக்கான சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஒரு நாள் எனக்கு தாகம் எடுத்துச்சு, அப்போ நான் பசில கிளியர் பண்ணோன்னு ஏன் போராத காலம் அங்க பார்த்தா டாய்லெட் இருந்துச்சு, அந்த டாய்லெட் குள்ள குஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, வேற வழி இல்லாம அதையும் குடிச்சேன். சோ அதுக்கப்புறம் நான் அந்த பசில கிளியர் பண்ணோன்னு எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சிச்சு. ஒரு வழியா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம் பினிஷ் பண்ணிட்டேன். சோ அந்த கியூப்ல 4 சைடு இருக்க மாதிரி அந்த லேபிரின்த்ல 4 கேம்ஸ் இருந்துச்சு, பட் என்னால பினிஷ் பண்ண முடியல, ஒவ்வொரு கேமும் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அப்படின்னு இவ சொல்ல. இந்த பக்கம் ப்ரூனோ ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஆபீசர் கிட்ட போயிட்டு சமந்தா கேஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னே இறந்துட்டாங்க, உங்களுக்கு க்ளூ வேணும்னா நேத்து ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு நியூடா இருக்கான்னு கால் பண்ணா இல்லைங்களா, அவனோட வாய்ஸ கேட்கலாம், அதுல உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அதை பிளே பண்ணி காட்டுறாங்க. இவரும் அதை கேக்குறாரு, பட் அந்த வாய்ஸ் ரொம்ப ராஸ்பியா இருக்கு. எங்க இருந்து வந்த கால, எந்த ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு லோக்கல் பார் இருக்கு, அங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல ராஸ்பி வாய்ஸோட ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல முகம் பூரா எரிஞ்சிருக்கு, சோ வாய கூட திறக்க முடியாது. அவனோட வோக்கல் கார்டுல அவனுக்கு மைக் பொருத்தப்பட்டிருக்கு, அந்த மிஷின் மூலியமா தான் பேசுறான். அவன் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சான். சோ அவங்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவன் எல்லா பதிலையும் சொல்றான். சரிப்பா, அந்த பொண்ணை பார்த்த போலீஸ் வர வரைக்கும் ஏன் நிக்கல, ஏன் உடனே ஓடிட்ட? இல்ல சார், எனக்கு போலீஸ் திடீர்னு பாக்கணும்ன்ற ஒரு பயம் இருந்துச்சு, அதனாலதான் நான் கிளம்பிட்டேன். ஆனா நீ பேசும் போது ஒரு வித பயத்தோட நீ பேசின, ஓடுனதுக்கு காரணம் அந்த இடத்துல வேற யாரோ இருந்திருக்காங்க, அது யாரு அப்படின்னு கேட்க, ஆமா சார் ஒருத்தன் இருந்தான், பட் அவன் மனுஷன் கிடையாது, அது ஒரு ராபிட் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். அந்த பாரை விட்டு இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கவங்களை எல்லாம் கைது பண்றாங்க.
பக்கத்திலே கிடக்குங்க. அதை கையில எடுத்து பார்த்தவரு அது மேத்துல
பாத்ரூம்ல இருமல் சத்தம் கேக்குறது. யாரன் உள்ள போய் பார்த்தா ஒரு பன்னி மாஸ் போட்ட அன்னியன் ஸ்விம்மிங் பூல்ல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். நீதான் கொலக்காரனா அப்படின்னு கேக்கல, கொலக்காரன் வேற ஒருத்தன். இந்த பொண்ண கொல்னாதான் என்னோட ஃபேமிலிய விடுவேன்னு சொல்லி கிட்னாப்பர் புடிச்சு வச்சிட்டு இருக்கான். அவன் பர்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். இவனோட பேர் பீட்டர்ங்க, எனக்கு பன்னிய தெரியும் அப்படின்னு அவனும் சொல்றான். அடுத்து இந்த பக்கம் லேபிரின் கொல்ல உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடக்கலையான்னு கிரீன் கேக்கு. தடவ எனக்கு பூனை கிப்டா கிடைச்சி அப்படின்னு சொல்றான். இல்ல நீ தப்பா அசியூம் பண்ணிருக்க, தப்பா நினைக்கலன்னா நான் திரும்பிக்கிறேன், உன்னோட வயிற்ற செக் பண்ணி பாருன்றாரு. உங்க ஒரு மெட்டர்னிட்டி மார்க் இருக்கு, சோ அது பூனை கிடையாது உன்னோட குழந்தைன்னு தேம்பி தேம்பி அழற ஆமா அது என்னோட குழந்தை அப்படின்னு உண்மையா சொன்னாதான் உன் குழந்தைய கண்டுபிடிக்க முடியும், குழந்தை அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னு இந்த பக்கம் காட்டுறாங்க. சைமன் மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாரும் பீட்டரோட வைஃப் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆமா இது மாதிரி நடந்ததுனாலதான் அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கிட்னாப்பர் பன்னி மாஸ் போட்டிருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் முகத்துல ஒரு பர்த் மார்க் இருக்கு, அதாவது மச்சோ மாதிரி அவனோட நெத்தியில இருந்து மூக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறான். கிட்னாப்பரோட பேரு ராபின். சோ ராபினுக்கு வேற ஏதாவது இருக்கா என்று சைமன் கிட்ட விசாரிக்கும் போது, ஏன்னா நிறைய மிஸ்ஸிங் பர்சன் குழந்தைகளை பத்தி இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் ஒரு பியூரோ இல்லையா. விசாரிக்கும் போது இவன் ஒரு சர்ச்ல வளர்ந்தான் அனாதை ஆசிரமத்துல, அங்க போய் விசாரிச்சு பாருங்கன்னு இவரும் அந்த சர்ச்சுக்கு போறாரு. நான் இது மாதிரி ராபின் ப்ரூனோ அந்த சமயத்துல வந்துட்டு நான் இருந்தேன், அவங்க கூட தான் நான் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களோட போட்டோஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தா காட்டுங்க, நான் பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல அங்க ராபினோட ஃப்ரெண்டு கூட ஒரு போட்டோ இருக்கு, அதை இவரு கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த கடத்தும் போது நான் பிரெக்னண்டாவே இல்ல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சமந்தா அழ, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்க, அந்த கிட்னாப்பரோட ஃபுட் ஸ்டெப்ஸும் அந்த டார்க் ரூமும் அவனோட நிழல் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. ஒரு தடவை கூட அவன் முகத்தை பார்க்காம இருந்திருக்க சாம் அப்படின்னு கேட்டீங்க, நம்ப மாட்டீங்கல்ல எனக்கு இதுதான் நடந்துச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி நீ பிரெக்னன்ட் ஆனா அவரு என் கிட்டக்கு வந்து இது ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற. போலீஸ் ராபினை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அவனா ஒரு இடத்துல கஸ்டடியில வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா ராபின் படுத்திருக்க பில்லோல எல்லாம் எறும்பு ஊக்கிது. அவன் தெளிவா சொல்றான், ஏங்க நான் கார்டனர் தான், நான் ராபின் கிடையாது, அந்த பன்னி மாஸ்க் போட்ட ராபின் வேற ஒருத்தன், அவன் என் கிட்ட என்ன செய்ய சொன்னாலும் அதை தான் நான் செஞ்சேன், பட் யாரு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. ராபினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பால பாக்குறதுக்கு போறான், அவங்க வீட்டுல யாருமே கிடையாது. இவன் உள்ள போறான், அங்க போய் பார்த்தா இவன் சர்ச்சில் எடுத்த அந்த போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு டிராயிங் வரைஞ்சு கொடுத்துருப்பா இந்த டிடெக்டிவ் கிட்ட, அவ ஒரு சிக்னேச்சரை போட்டிருப்பா. அதே மாதிரி டிராயிங் இங்க இருக்கு, அதே மாதிரி சிக்னேச்சரும் இருக்கு. அவரு அந்த சேர்ல உட்காந்து வெளியில மழை சத்தம் கேக்குறதுனால உட்காந்து இந்த பிக்சரையும் பாத்துட்டு இருப்பாரு, ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டு மாசத்துல இறந்து போற நிலைமையும் இருக்கு. சோ என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ யாரோ ஒருத்த வந்து அப்படி இவரு கழுத்தை புடிச்சு சோஃபாக்கு பின்னல இருந்து நெரிக்கிறான். அக்கனே இவரு மண்டையாலே அவன் மண்டையில மோதுனதுனால அவன் கீழே விழுந்துறான். எழுந்து பார்த்தா அவன் மூஞ்சில பர்த் மார்க் இருக்கு. சோ பால் தான் அந்த கொலக்காரனா அப்படின்னு கேக்கும் போது, இல்ல எங்க ரெண்டு பேரையும் கைட் பண்ணது பீட்டர்னு சொல்லு, அந்த பொண்ணு இறந்து போகும்போது பாத் டப்ல குத்தப்பட்ட நிலையில கடந்தானே அவன் தான் பீட்டர். இவன் பிளான் பண்ணி தான் திரும்ப சமந்தா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், திரும்ப சமந்தாவை அவன் கடத்த போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு டிடெக்டிவ். இந்த பக்கம் சாமுக்கு கிரீன் க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு போன் வருது, சமந்தாவுக்கு ஒரு சீசி சாண்ட்விச் கொடுக்க அதை அவ சாப்பிட்டு இருக்கா. இவர் போன் பேச வெளில போயிடறாரு இல்லைங்களா. அந்த சமயத்துல சாம் இருக்க பக்கத்துல ஒரு போன் இருக்கும், அதுல இருந்து ரிங் அடிக்குது. டக்குன்னு போன் எடுத்து அட்டன் பண்ண அவ அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா மறுபக்கத்துல பீசா டெலிவரி பண்ணணும், இன்னைக்கு டியூஸ்டே, எங்க வந்து பீசாவை டெலிவரி பண்றது அப்படின்னு கேக்கும் போது இவளுக்கு அப்படியே நில குழஞ்சு போயிடுது. ஜஸ்ட் அப்பதான் பீசா பத்தி டாக்டர் கிரீன் கிட்ட சொல்லி இருக்கு, டியூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு பீசா வரும், டியூஸ்டே நீ எப்படிமா சொல்ற அப்படின்னு, டியூஸ்டே நான் அதை நினைச்சுக்கிட்டேன், மேல சொல்லு அப்படின்னு கிரீன். சோ அந்த பீசாவை சாப்பிடற அன்னைக்குதான் எனக்கும் வெளியில இருக்க உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கும், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படின்னு இவன் சொல்லி இருப்பான். அதுக்கப்புறம் தான் இவர் போன் பேச வெளில போயிருப்பாரு. இந்த சமயத்துல பீசா டெலிவரி மேன் இந்த லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிருப்பாரு. அப்படியே ஆடி போயிடுறான், ட்ரிப்ஸ் எல்லாம் புடுங்கி விட்டுட்டு வெளியில எழுந்து போய் பாக்குறான். போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே இல்ல. இந்த பக்கம் ப்ரூனோக்கு செம்ம அடி இல்லையா, அவரோட ஹார்ட் பீட் திரும்ப வருது. இவர் இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருந்தது ஒரு சின்ன கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு, அது அவர் கையில இருந்து கீழே விழுது. இவரோட இமேஜினேஷன்ல அந்த இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து அதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கு, அது ஆனா கீழேதான் விழுந்திருக்கும். அத அந்த டாக்டர் பார்த்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பீட்டர் சமந்தாவை கடத்துறதுக்காக கிளம்பி போறான். பட் என்ன ஒரு ஆச்சரியம், அவன் வயிற்றுல கத்தி குத்தா இருக்கு, பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு, அங்க போற ஸ்டாஃப்ஸோ டாக்டர்ஸோ அவனை கண்டுக்கல. பட் நேரா சமந்தாவோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா சமந்தா படுத்திருக்கா, கிட்டக்கு போயிட்டு ஐம் கோயிங் டு கெட் யூ பேக் அப்படின்ட்டு கடத்த போறான். சமந்தாக்கு பதில ஒரு பொம்மை தான் இருக்கு. சைமன் நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் ப்ரூனோ தான், அவர் கையில இருந்து விழுந்த கேசட்டை வச்சுதான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், அதுக்கு தகுந்தப்பல
ஆக்ட் பண்ணோன்னு நான் பரா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. வந்தா சமந்தாவா கடத்தின கிட்னாப்பர் அப்படின்ட்டு பிரஸ் கான்பரன்ஸ்க்கு ரெடியாரா. சோ இந்த பக்கம் காட்டுறாங்க, சாம் இங்க இருக்கிறது எல்லாமே போலியா இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்ட்டு ஒரு டவுட் வந்து அந்த ரூம் விட்டு வெளியில வரா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, ப்ரூனோ கூட ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு, இவரு தாங்க உண்மையான டாக்டர். பயங்கரமான ட்விஸ்ட் இல்ல. சரி அடுத்த சீன் சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிடும். பக்கம் சாமுக்கு எல்லாமே ஃபேக்கா இருக்கே, போன் கால் பீசா மேன் பேசுறானே, ஒன்னும் புரியாம டக்குனு அவன் எழுந்து போவா. டாக்டருக்கு கால் வரும் இல்லைங்களா, அந்த சமயத்துல அவர் கையில ஒரு பால் இருக்கும், அதை சாம் கையில கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு இவர் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க முடியாம நடந்து போறா. ஹாஸ்பிட்டல் வால்ல கொஞ்சம் தூரம் அப்படியே உரசிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல இருந்து டார்க்கா ஸ்டார்ட் ஆகி முடியுது. சோ அவன் நினைச்ச மாதிரி அந்த பால தூக்கி அடிக்கிறா, அப்படியே அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. அது உண்மையான ஹாஸ்பிட்டல் கிடையாது, அவ இன்னும் கிட்னாப்பர் கையில தான் இருக்கா. அவ ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு ரூம்ல டாக்டர் கிரீன் ஒருத்தன் இவகிட்ட பேட்டி எடுத்துட்டு இருந்தா இல்லைங்களா, அவன் கீழே உட்காந்து ஹெட்செட்ட காதுல விட்டு பப்ளிக் நியூஸ பாத்துட்டு இருக்கான். இவ எல்லாத்தையும் நோட் பண்றாங்க, இருக்கிற போலீஸ் ஆபீசர்ல இருந்து எல்லாமே ஃபேக், ஒரு பொம்மையதான் வச்சு இவன் ஆக்டிங் கொடுத்துருக்கான். சோ இவ இன்னும் அந்த கேம்குள்ளதான் இருக்கா. இதை புரிஞ்சுகிட்டவ சைலண்டா கட்டுல வந்து உட்காந்துருக்கா. டாக்டர் கிரீன் எப்ப வரானோ வரட்டும், அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு பக்கம் காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, ஸ்டில் அன்கான்சியஸ்ல தான் இருக்கேங்கிற ட்ரக்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கா. அதுதான் டாக்டர் கிரீனும் டைமனும் பாத்துட்டு இருக்காங்க. மீன்ஸ் கோமா ஸ்டேஜ்ல போலீஸ் கண்டுபிடிச்ச பொண்ணோட உண்மையான பேரு சமந்தா. அவ போலீஸ் கையில கிடைச்சிட்டா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை, அவளை கடத்தினது வேற ஒரு கிட்னாப். இந்த சாம் டாக்டர் கிரீன் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா. டாக்டர் கிரீன் வந்த உடனே பர்சனல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறா, உங்க ஒய்ஃப் பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, எல்லா விஷயமும் கேட்டுட்டு கடைசியா உண்மையான கேள்வியை கேட்கறது. இதுவரைக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு வந்தவரு உண்மையான கேள்வி கேட்கும் போது தன்னாயிடுறாரு. சோ இந்த தடவை கேம்ல நான் தான் வின் பண்ணேன் அப்படின்ட்டு சாம் சொல்றா. இவளுக்கு உண்மையாவே ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்றதுக்கு டாக்டர் கிரீன் கிட்டக்கு வரா. ட்ரிப்ஸ் போட்ல செக் பண்ணிட்டு இருக்கும் போது கால்ல பேண்டேஜ் போட்டிருக்கும் இல்லைங்களா, பிஓபி, அதாலே டாக்டர் மண்டையில ஒன்னு வைக்கிறா. அந்த பக்கம் டாக்டர் விழுந்துறாரு, இந்த பக்கம் சாம் விழுந்துறா. டாக்டருக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடுறா. இன்னும் ஒரு ரூம்ல உட்காந்துருப்பான் இல்லைங்களா, அங்க ஒரு மேப் இருக்கும், அதை பாத்துருப்பா. நேரா போய் அந்த மேப் எடுக்கிறா, திரும்ப அந்த நியூஸ் நோட் பண்ணி பாக்குறா. புரியுது, சமந்தான்னு ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த போலீஸ் ஆபீசர் இவதான். போலீஸ் ஆபீசரையே கடத்தி இவன் வச்சிருக்கான், இவளோட பேர் மைலோ. இப்ப காணா போகி ஒரு மூணு நாள் தான் இருக்கும். இந்த மூணு நாளுக்குள்ள இந்த கிட்னாப்பர் அதிகப்படியான ட்ரக் கொடுத்து இந்த கேம விளையாடுறதே இவனோட வேலை போச்சு. இவள அந்த மாதிரி கொடுத்து விளையாட வைக்கிறது, ஃபுட்ட கொடுக்க வேண்டியமான ட்ரக் கொடுத்து என்னமோ காப்பாத்தப்பட்ட மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வச்சு கேள்வி கேட்க வேண்டியது, இதை ஒரு பெரிய டாக்டர் மாதிரி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு கிளம்ப வேண்டியது, ட்ரக் கொடுத்து திரும்ப அதே மாதிரி ரூம்குள்ள இவளை அந்த பசில்ஸ் சால்வ் பண்ண வைக்க வேண்டியது, அதே மாதிரி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்திருக்காரு. மொத்தத்தையும் இவ நடக்க முடியாமலும் தவழ்ந்துகிட்டும் அப்படியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றா இல்லைங்களா அந்த டார்க் ரூம்குள்ள. அப்போ அவளுக்கு ஒன்னு ஒன்னா ஞாபகத்துக்கு வரும், டாக்டர் கிரீனும் பக்கத்துல வர மாதிரி இருக்கும், பட் எல்லா இல்யூஷனையும் உதவி தள்ளிட்டு அவ ஒரு படி மாதிரி இருக்கு மேல ஏறி போறா. அங்க போய் பார்த்தா ஒரு பனி பிரதேசத்துல மலை அடிவாரத்துல அந்த டார்க் ரூம் இருக்கு. டாக்டர் கிரீனை உள்ளே அந்த பாதாளத்துக்குள்ள வச்சு பூட்டிட்டு பனி பிரதேசத்துல இவ நடந்து போறா. இவ ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனால இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும், கண்டிப்பா அவனால வெளியில வர முடியாது. அப்படி அவன் வெளியில வந்தாலும் இவ அரெஸ்ட் பண்ணிடுவான். அந்த சைடு இருக்கிற உண்மையான நிகழ்வு என்ன, ஸ்கூல் பண்ணு கடத்தப்பட்டா இல்லைங்களா, அது இதே மாதிரியான கடத்தல் கும்பல் தான். அதுக்கும் தந்தை இவரு தான், இவரு தான் அந்த ரெண்டு பசங்களையும் வளர்த்திருப்பார் சின்ன வயசுல. அவனுங்களும் இதே மாதிரி நிறைய குழந்தைங்களை கடத்துறதே வேலையா வச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இந்த ஊர்ல நிறைய பேர் இதே வேலையை செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல வேற வேற டைம் லைன்ல வேற வேற நடந்த இன்சிடென்ட ஒரே இன்சிடென்டா காமிச்சு செம்ம குழப்பு குழப்பி கடைசியில அந்த ட்விஸ்ட் போட்டு உடைக்கும் போது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் இந்த படம். எந்த வயதுல இருந்தாலும் அந்நியன்னா அந்நியன் தான், அந்த அந்நியனை நம்ம நம்ப கூடாது, நம்பினோம்னா இந்த நிலைமை தான் நமக்கு வரும் அப்படிங்கறதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம். போனா அந்த டாக்டர் கிரீன் இருக்க இந்த வயசான ஒரு சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு டீ ஷாப்ல இருப்பாரு இல்லைங்களா, அதே இடத்துல இவரும் இருந்திருப்பாரு. சோ இவர் மேல சந்தேகப்படாத அளவுக்கு இவரோட வயசு இருந்ததுனால இவர் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. அது மட்டும் இல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு அங்கங்க நின்னுட்டு இருந்திருப்பா இல்லையா, அவதான் மைலோட குழந்தை. உண்மையான சம்பந்தா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. சாம்னு அழைக்கப்பட்ட மைலோ போலீஸ் ஆபீசர் வெளியில தப்பிச்சு வந்துடுறா. இப்போ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.